சேனல். இன்றைக்கி வந்து பிரியாணி லவ்வர்ஸ்க்காக பிரியாணி, மட்டன் பிரியாணி நார்மல் ரைஸில் வீட்டிலேயே குக்கரில் எப்படி பண்ணலாம் அப்படின்னு தான் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக பிரியாணி லவர்ஸ் எல்லாருமே பிரியாணியை ரொம்ப விரும்புவாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இனிமேல் நீங்களும் வீட்டில் நல்ல டேஸ்டியான ஒரு பிரியாணி செஞ்சிடலாம். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 2-3 ஸ்பூன் வரைக்கும் நெய் ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் பிரியாணிக்கு நெய் ஆட் பண்ணுறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்போ தான் அந்த மட்டனோட ஃப்ளேவர் வந்து நல்லா தூக்கி கொடுக்கும் நெய் ஆட் பண்ணும்போது. கூடவே வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நார்மலாக சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துக்கோங்க. கூட ஒரு பேலீஃப், 1 இன்ச்சுக்கு லவங்கப்பட்டை, ஓகேங்களா. அதுக்கப்புறம் 4-லிருந்து 5 ஏலக்காய், அதே அளவுக்கு கிராம்பு, 4-5 கிராம்பு, ஒரு அந்த ஸ்டார் அண்ணாச்சி பூ சொல்லுவாங்கள்ல அதை எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதில் ஆட் பண்ணி நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகணும், அது வரைக்கும் அதை வதக்கிக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகாய் கீறி போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் ஆட் பண்ணும்போது நம்ம மிளகாய்த்தூள் அளவு பார்த்து ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து இஞ்சி பூண்டு விழுது வந்து 3 ஸ்பூன் வரைக்கும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் மட்டன் பிரியாணிக்கு. இது எல்லாமே வந்து நான் எடுத்திருக்க ரைஸ் அண்ட் மட்டன் அந்த அளவு பொறுத்து தான் மாறுவோம். நான் வந்து எடுத்திருக்க ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 கிளாஸ். ஸோ நான் அதுக்கு தான் வந்து அந்த குவான்டிட்டிஸ்லாம் சொல்லிகிட்ருக்கேன் மெஷர்மெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய சைஸ் தக்காளி சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதை ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் அதை வதக்குங்க. கூடவே உப்பு சேர்த்து வதக்கணும் அப்படின்னா டக்குன்னு வந்து தக்காளி வந்து குக் ஆகிடும். ஸோ நீங்கள் லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக புதினா இலைகள் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே வந்து நல்லா கொத்தமல்லி தலையில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க சின்னதாக. ஸோ இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒவ்வொரு மசாலாவை ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் வரைக்கும் வந்து மல்லித்தூள், 1 டேபிள்ஸ்பூன் வந்து கரம் மசாலா, நெக்ஸ்ட்டு வந்து ரெட் சில்லி பவுடர் பார்த்திங்கன்னா 1 டேபிள்ஸ்பூன் நான் எடுத்திருக்கேன். நான் எடுத்த அளவு வந்து ரைஸ் ஆஃப் எவ்வளோனா 2 கிளாஸ் ரைஸ் நான் எடுத்திருக்கேன், அதுக்காக நான் இந்த அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பிளாக் பெப்பர் கொஞ்சமாக ஆட் பண்ணி அதெல்லாம் நல்லா மசாலாலாம் அந்த எண்ணெயில் வதங்கணும். ஸோ கொஞ்சம் நேரம் வதக்கிக்கோங்க. இந்த அளவு எல்லாமே பார்த்திங்கன்னா நீங்கள் எடுத்துக்கிற அரிசி ப்ளஸ் மட்டனை பொறுத்து மாறுபடும். நெக்ஸ்ட்டு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கெட்டி தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கறி லீவ்ஸ் கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா அதை வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து நான் 300 கிராம் அளவுக்கு மட்டன் எடுத்திருக்கேன். நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் பெரிய பெரிய பீஸாக கூட ஆட் பண்ணிக்கலாம். எங்களுக்கு சின்ன பீஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு என் ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க. ஸோ அதனால் நான் சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா அந்த மசாலாலாம் வந்து அதில் ஒட்டுற மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது தண்ணி பார்த்திங்கன்னா 1 கிளாஸ் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இந்த கிளாஸில் தான் நான் அரிசி வந்து 2 கிளாஸ் அளந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் எப்படி மெஷர்மெண்ட்னா 1 கிளாஸ் ரைஸ்க்கு 1.5 கிளாஸ் ஆஃப் வாட்டர், பாஸ்மதி ரைஸ் எடுத்தாலும் சரி, வீட்டில் யூஸ் பண்ணுற நார்மல் ரா ரைஸ் எடுத்தாலும் சரி. இதே நீங்கள் வந்து பொன்னி அரிசி எடுத்தீங்க அப்படின்னா 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி விடணும். இல்லை கப்பில் மெஷர் பண்ணிங்கனாலும் சேம், 1:2 அந்த அளவுக்கு தான் தண்ணி விடணும். ஸோ நான் இந்த கிளாஸில் 2 கிளாஸ் ரைஸ் எடுத்திருக்கேன். இப்போது மட்டன் வந்து வெந்துடுச்சு. 4-5 விசில் வரைக்கும் விடுங்க. மட்டன் இன்னும் கொஞ்சம் பெருகி பீஸாக போட்டிங்கன்னா 6-7 கூட விடலாம். ஸோ இது நல்லா பாயில் ஆகிடுச்சு. இப்போது நான் வந்து அரிசியை வந்து 10-15 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன் வாஷ் பண்ணிவிட்டு. ஸோ அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து அந்த மட்டனை குக் பண்ணுறதுக்கு எல்லாம் போட்டுட்டு அந்த விசில் விடுவீங்க பார்த்தீங்களா, அந்த டைமில் அரிசி கழுவி ஊற வச்சாலே போதுமானது. இப்போது பேலன்ஸ் 2 கிளாஸ் தண்ணி விடுறேன். ஏன்னா ஆல்ரெடி நான் மட்டன் குக் ஆகிறதுக்கு 1 கிளாஸ் தண்ணி விட்டுட்டேன். ஸோ 2 கிளாஸ் அரிசிக்கு 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி. ஸோ 2 கிளாஸ்க்கு 3. ஸோ இப்போ பேலன்ஸ் 2 விட்டாச்சு. ஆல்ரெடி மட்டனுக்கு 1 கிளாஸ் தண்ணி விட்டாச்சு. ஸோ அவ்வளோதான். இதில் உப்பு காரம் எல்லாமே பார்த்துட்டு உப்பு தேவையானதை ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1/2 ஆஃப் தி லெமனை வந்து பிழிஞ்சு விட்டுக்கோங்க.
விட்டுட்டு அவ்வளோதான், க்ளோஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு கரெக்டாக ஒரு விசில் விடுங்க போதும். அப்போ தான் பிரியாணி பார்த்திங்கன்னா நல்லா உதிரியாக வந்து நமக்கு கிடைக்கும். ஒரு விசில் விட்டுட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு விட்டுட்டு ஆஃப் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துடுச்சு அப்படின்ட்டு. அதுவும் இல்லாமல் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு குக்கரை இறக்கி கீழே வச்சுருங்க, அடுப்புலேயே வைக்காதீங்க, ஓகேங்களா? ஸோ இவ்வளோதான் நம்மளோட பிரியாணி ரெடி. ஓகே, நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், வீட்லேயே சிம்பிளாக பாஸ்மதி ரைஸ் கூட யூஸ் பண்ணி ட்ரை பண்ணலாம். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.